வாழ்வின் வார்த்தை இறைவனை அறிய இறைவன் வார்த்தையை தியானித்திட இறைவனோடு இணைந்து இறை வார்த்தையை வாழ்வாக்கிட இன்றைய உலக அமைப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அன்பிற்குரிய வாழ்வின் வார்த்தை அன்பு நேயர்களை மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த இணையதளம் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருக்க வேண்டுமென தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். பொது காலம் இறுதி வாரத்திலே அடியெடுத்து வைக்கின்றோம். இன்று நம்முடைய தாயாம் திருச்சபையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் நம்முடைய ஆண்டவரை அரசராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆட்சியில் எவ்வாறு அவருடைய மக்களாக வாழ வேண்டுமென்று அழகாக எடுத்துரைக்கின்றது. நாம் வாழ்கின்ற இவ்வுலகிலே சமூக நீதிமன்றமானது குற்றவாளிகளை நீதிமான்கள் என தீர்ப்பு விடுகின்றது. ஆனால் இறைவனுடைய இறை அரசாங்கமோ குற்றவாளிகளை குற்றவாளிகள் என தீர்ப்பு விடுகின்றது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலங்களிலே பணம் நீதியை வென்று விடுகின்றது. ஆனால் இறைவனுடைய அரசாட்சியில் இறைவனுடைய மனசாட்சிதான் தீர்ப்பை வழங்குகின்றது. நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே பாவங்கள் பல பெருகிவிட்டன, குற்றங்கள் அதிகமாகிவிட்டன. அதனால் அதற்கான பரிகாரமும் அதிகமாகி கிடக்கின்றது. அதனால்தான் ஜோதிடம் கூறுகின்ற பரிகாரத்தின் மீது நாம் அதிகமான நம்பிக்கை வைத்துள்ளோம். ஆனால் இறை வார்த்தையின் மீது நமக்கு அதிகமான அவநம்பிக்கையே வருகின்றது. ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் மூலமாக அறிவிக்கின்றார், எந்த ஒரு குற்றவாளியும் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்று. அப்படி பார்த்தோமேயானால் யார்தான் இவ்வுலகிலிருந்து தப்பிக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், எவன் ஒருவன் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் தம்மால் முடிந்த உதவியை செய்கின்றானோ அவனுக்கு நல்ல தீர்ப்பை ஆண்டவர் வழங்குவார் என்று. ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம்மிடமிருந்து பெரிய அறச்செயல்களை எதிர்பார்க்கவில்லை, மாறாக சிறிய சிறிய அறச்செயல்களை தான் எதிர்பார்க்கின்றார். ஆனால் அந்த சிறிய நல்ல செயல்களை கூட நாம் செய்வதற்கு தயங்கி வாழ்கின்ற சமுதாயத்திலே நாமும் அந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது சிறிய சிறிய நல்ல செயல்களை மட்டுமே. ஆனால் இன்றைய சமுதாயத்திலே பலவிதமான மக்களுக்கு பலவிதமான பொருள்கள் தாராளமாக இருக்கின்றன. ஆனால் இந்த தாராளம் என்ற ஒரு வார்த்தை அவர்களுடைய பெயருக்கும் அவர்களுடைய புகழுக்கும் தான் ஒரு வலையாக இருந்து வருகின்றது. ஆனால் கடவுளுக்கு நாம் உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து ஆண்டவரை அரசராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆட்சியிலும் அரசிலும் இறை யாட்சியிலும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகங்களோடு சற்று ஆழமாக பயணித்து பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, ஒரு ஊரில் இரண்டு பைத்தியங்கள் இருந்தன. முதல் பைத்தியம் இரண்டாம் பைத்தியத்திடம், நான் உலகத்தையே விலைக்கு வாங்கப் போகின்றேன் என்றது. அதற்கு இரண்டாவது பைத்தியமோ, நான் உலகை விற்றால்தானே நீ அதை வாங்க முடியும், இப்போதைக்கு உலகை விற்கும் எண்ணம் எனக்கு இல்லை என்றதாம். இன்று ஒவ்வொரு நாடும் வல்லரசாக மாற வேண்டும் என்ற மமதை பிடித்து செயல்படுகின்றது. அவ்வாறே அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் நாட்டை ஆள வேண்டும் என்ற நப்பாசையில் ஆதிக்க வெறிபிடித்து அழைகின்றனர். தனி மனிதர்களையும் இத்தகைய தலைக்கணம் விட்டு வைக்கவில்லை. அலெக்சாண்டர் உலக நாடுகளையெல்லாம் தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தார். அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட போது ஒரு தத்துவ மேதை கூறிய வார்த்தை இவையே: நேற்று வரை அலெக்சாண்டர் மன்னர் மண்ணை ஆண்டார், இன்று மண் அலெக்சாண்டரை ஆண்டு கொண்டிருக்கின்றது. மனிதனுக்கு மண்மேல் ஆசை, மண்ணுக்கு மனிதன் மேல் ஆசை, கடைசியில் மண்தானே ஜெயித்தது. இப்பின்னணியில் இன்று நாம் திருவள்ளிப்பாட்டு ஆண்டின் சிகரமாக கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். கிறிஸ்து அரசரா யார் என்று பார்க்கும் பொழுது அவர் ஒருவர் மட்டுமே உண்மையான அரசராக திகழ்கின்றார். படைப்பிலும் சரி, மீட்பிலும் சரி,
இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவர் ஒருவரே அரசர், அவர் மூலமாகவே அனைத்தும் உண்டாயின என்று யோவான் அழகாக எழுதுகின்றார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று லூக்கா நற்செய்தியாளர் 1:33 இவ்வாறாக எடுத்துரைக்கின்றார். யூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் எங்கே என்ற ஒரு கேள்வியை மத்தேயு நற்செய்தியாளர் 2:12 கேட்கின்றார். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக என்று லூக்கா நற்செய்தியாளர் 19:38 இவ்வாறாக கூறுகின்றார். நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசர் என்று யோவான் நற்செய்தியாளர் 19:19 இவ்வாறாக எடுத்துரைக்கின்றார். மேலும் இயேசுவே நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்று லூக்கா நற்செய்தி 23:42 இவ்வாறாக பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து உண்மையான அரசர் அன்பிற்குரியவர்களே. ஆனால் அவரது அரசு வித்தியாசமான ஒரு அரசாக திகழ்கின்றது. இன்றைய திருப்பள்ளியின் தொடக்க உரை அவருடைய அரசின் தனி பண்புகளை பின்வருமாறு பட்டியலிட்டு காட்டுகின்றது. உண்மையின் அரசு, நீதியின் அரசு, அருளின் அரசு, புனிதத்தின் அரசு, அன்பின் அரசு, அமைதியின் அரசு, வாழ்வின் அரசு என அரசின் தனி பண்புகளை எடுத்துரைக்கின்றது. கிறிஸ்து ஆயுத பலத்தால் அல்ல, அன்பின் பலத்தால் ஆட்சி செய்கின்றார். மாமன்னன் நெப்போலியன் கூறினார், நானும் அலெக்சாண்டரும் ஆயுத பலத்தால் அடக்கி ஆள முயன்றோம், எங்கள் அரசு நிலைக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அன்பினால் ஆட்சி செய்கின்றார், அவரது அரசு என்றும் நிலைத்திருக்கும் என்று. மன்னக அரசர்கள் மக்களை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வை மேம்படுத்தி கொள்கின்றார்கள். அவர்கள் நல்ல மேய்ப்பர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்து நல்ல மேய்ப்பர் என்று இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. அவர் மந்தையை மேய்த்து இளைப்பாழ செய்கின்றார், காணாமற் போன ஆடுகளை தேடி செல்கின்றார், காயப்பட்டதற்கு கட்டு போடுகின்றார், நலிந்தவற்றை திடப்படுத்துகின்றார், நீதியுடன் ஆடுகளை மேய்க்கின்றார். ஆடுகள் வாழ்வு பெறவும் அதை நிறைவாக பெறவும் அவர் தமது உயிரையே கொடுக்கின்றார் என்று யோவான் நற்செய்தியாளர் 10:10 அழகாக எடுத்துரைக்கின்றார். ஓர் அப்பா தம் மகனிடம், ஆங்கில தேர்வில் எத்தனை கேள்விகள் கேட்டிருந்தார்கள், நீ எத்தனை கேள்விகளுக்கு பதில் எழுதினாய் என்று கேட்டதற்கு அம்மகன் கூறிய பதிலோ, 6 கேள்விகள் இருந்தன, முதல் 4 கேள்விகளுக்கும் கடைசி 2 கேள்விகளுக்கும் பதில் எழுதவில்லை என்றானாம். இறுதி தேர்வில் நம்மிடம் கிறிஸ்து கேட்கப் போகும் 6 கேள்விகளையும் வெளியிட்டு விட்டார். அவை என்னவென்று பார்க்கும் பொழுது, 1, நான் பசியாயிருந்தேன் உணவளித்தாயா? 2, நான் தாகமாயிருந்தேன் தண்ணீர் கொடுத்தாயா? 3, நான் ஆடையன்று இருந்தேனே எனக்கு உடுத்தினாயா? 4, நான் அந்நியனாயிருந்தேனே எனக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தாயா? 5, நான் நோயுற்று இருந்தேனே என்னை காண வந்தாயா? 6, நான் சிறையில் இருந்தேனே என்னை பார்க்க வந்தாயா? இக்கேள்விகள் அனைத்திற்கும் ஆம் என்று பதில் சொன்னால் விண்ணகமும் இல்லை என்றால் நரகமும் கிடைக்கும். ஏழைகளுக்கு செய்யும் உதவி இயேசுவுக்கு செய்யும் உதவி, மக்கள் பணியே மகேசனின் பணி என்பார்கள். ஒருவன் தேர்வில் தோற்றுவிட்டான் ஏன் என்று கேட்டதற்கு அவன் கூறியது, நான் கடினமான கேள்விகளை படித்தேன், ஆனால் தேர்வில் எளிதான கேள்விகளை கேட்டுவிட்டார்கள் என்று. அவனுடைய கதியே நம்முடைய கதியாகிவிடும் அன்பிற்குரியவர்களே. ஏனெனில் விண்ணகம் செல்வதற்கு கிறிஸ்து நமக்கு காட்டிய எளிய வழிகளை பின்பற்றாமல் மிகவும் கடினமான வழிகளை பின்பற்றி இறுதி தேர்வில் கோட்டைவிடப் போகின்றோம். பிறரிடம் பெறுவது நல்லது என்றாலும் அது தவறு. ஆனால் விண்ணகமே இல்லை என்று வைத்து கொண்டாலும் பிறருக்கு ஈதல் நன்று என்று திருவள்ளுவர் திருக்குறள் மூலமாக எடுத்துரைக்கின்றார். நல்லாறு எனினும் குரல்தீது மேலுலகம், இல் எனினும் ஈதலே நன்று என்று. எனவே இன்றைய பதிலுரை பாடல் கூறுவது போல, கிறிஸ்து மட்டுமே நல்லாயர், ஏனெனில் அவர் இருப்பதால் நமக்கு குறை ஏதும் இல்லை. ஏனெனில் நம்மை பசுமுள் தரைக்கு அமைதியான நீர்நிலைக்கும் அழைத்து சென்று நமக்கு விருந்தளித்து அருள் வாக்காலும் அருள் அடையாளங்களாலும் நமக்கு அவர் புத்துயிர் அளிக்கின்றார். எனவே நாம் அவருடைய வழியில் நடக்கும் பொழுது
அவருடைய ஆட்சியில் நாம் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. அவருடைய பிள்ளைகளாக வாழ அவரை அரசராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவருக்கு செய்து இந்த உதவிகள் அனைத்தும் கடவுளுக்கு செய்யப்படுகின்றன என்ற ஒரு எண்ணத்தை கொண்ட மனிதர்களாக வாழ தொடர்ந்து இறைவனோடு கிறிஸ்து அரசரோடு பயணிப்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குடும்பத்தில் ஏற்க நம்மை நாமே தயாரிப்போம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.